இதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இயலாத சிலர் கடைசியாக எடுக்கும் ஆயுதத்தின் பெயர் விமர்சனம் செய்வது. இயன்ற பலர் அதனை தடுக்க எடுக்கும் ஆயுதத்தின் பெயர்தான் புன்னகை. அந்த புன்னகையோடு இன்றைய நிகழ்ச்சியை இனிதே துவங்குவோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகோ சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-55. வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் மேடம். சார், நீங்க பல நிகழ்ச்சிகளை எங்ககிட்ட சொல்லிருக்கீங்க. கர்மா பிளேஸ் த வைட்டல் ரோல் அப்படின்னு. கர்மாவினைப்படிதான் அவங்க அவங்களுடைய வீட்டின் அமைப்பு அமையும், அவங்க வாழ்க்கையும் அதன்படிதான் இருக்கும் அப்படின்னு. சார், இப்போ கர்மவினை வீடு இந்த காம்பினேஷன்ல எப்படி சார் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நகர்த்தி செல்வது? இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக் கொள் என்பது அடியேன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது கர்மவினை. இந்த கர்மவினை அப்படின்றது வந்து மனிதன் தன்னுடைய வாழ்வை தானே நிர்ணயித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நாம் வந்து கர்மவினை என்று சொல்கிறோம். இந்த கர்மவினைக்கும் இறைவனுக்கும் எவ்விதத்திலும் தொடர்பு இல்லை என்பதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை பொறுத்தவரையில் படைத்தல் மட்டும்தான் இறைவனுக்கு உரித்தான ஒரு விஷயம். நம்மள ஆட்டி வைப்பவன் இறைவன் இல்லையா சார்? நிச்சயமா கிடையாதுமா. நல்ல விஷயங்களை கொடுத்து வாழ வைப்பவன் மட்டும்தான் இறைவன். நம்ம ஆடுறதும் ஆடாமல் இருப்பதும் நாம் செய்த வினைகளை பொறுத்தது. நம்ம இன்னைக்கு கண்ணீர் சிந்துகிறோம் அப்படின்னா அந்த கண்ணீருக்கு நம்மளுடைய கர்ம வினையே நாம் செய்த செயலே காரணம். இன்னைக்கு ஒருவரை நம்ம புன்னகைக்கு வைக்கிறோம் அப்படின்னா மறுநாள் நமக்கு அந்த புன்னகை இரட்டிப்பாக நிச்சயமாக வரும். அதாவது பிரபஞ்சத்தில் நீ எதை கொடுக்கிறாயோ அதையே நீ திரும்ப பெறுகிறாய். அப்போ கொடுக்கக்கூடியதை நீ எதை வந்து கொடுக்கணும், எதை வந்து இந்த பிரபஞ்சத்திலேருந்து எடுக்கணுமோ அதை நீ என்ன பண்ணணும், நிறைய கொடுக்கணும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சீக்ரெட். இப்போ வாஸ்துக்கலை. இந்த வாஸ்துக்கலை என்பது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சுக்கரனுடைய காரகத்துவத்தை மையப்படுத்திய கலை. ஏன்னா இன்னைக்கு மனிதர்களுடைய போராட்டமே ஒன்று குடும்ப நிம்மதி, மற்றொன்று நல்ல வீடு. அதே போல வந்து வாரிசுகள் நன்றாக படித்து வாழ்வதை பார்ப்பதற்காகத்தான் பெற்றோர்கள் காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காரகத்துவங்களை அனைத்தையுமே அடக்கியது வந்து சுக்கரன். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் பலகீன தன்மையை அடையும் பொழுதும், அதே சமயத்தில் இதுக்கு பூமி காரகனாக வரக்கூடிய செவ்வாய் பலகீன தன்மையை அடையும் பொழுதும் அது கர்ம வினைகளை அதிகமாக அடக்கிய ஜாதகம் என்று முடிவு செய்து விடலாம். உதாரணமாக என்னுடைய அனுபவத்தில் ஒரு உச்சகட்ட கர்மநிலை என்று பார்க்கின்ற பொழுது, யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருந்து அதுல செவ்வாயோ சனியோ வலுப்பெற்று நெருங்கிய பாகையில், அதாவது 2-12 கேது இருக்கும் பொழுது, அது அதிகப்படியான கர்ம வினைகளை செய்த ஒரு ஜாதகம் என்று பொருள். அப்போ இவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில எதை சொன்னாலுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்காது. உதாரணமா ஒரு ஆன்மீக விஷயங்கள் கேது வலுவாக இருந்தா ஏத்துப்பாங்க, இல்ல அப்படின்னா அவங்க அதை ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, இந்த செவ்வாயோடு சனி தொடர்பு பெற்றவர்களுடைய வீட்டினுடைய அமைப்பை நம்ம பார்த்தோம்னா, அந்த வடகிழக்கு தென்மேற்கு தான் பிரபஞ்சத்தையும் வாஸ்துக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்கு. இந்த ரெண்டு இடத்துல நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஒன்னு வடகிழக்குல சமையலறை வச்சிருக்காங்க, இல்ல தென்மேற்குல எது இருக்கக்கூடாதோ, உதாரணமா போர்வெல் இருக்கக்கூடாது, கழிவறை இருக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த தவற செய்து வச்சிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களுடைய வீடு பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா, ஒரு வீடு நல்ல பலனை அனுபவிக்க இருக்கிறது, நல்ல விஷயத்தை கொடுக்க இருக்கிறது அப்படின்னா அந்த வீட்டுடைய சுவரை வைத்தே நம்ம என்ன பண்ணிடலாம்னா முடிவு செய்து விடலாம். அப்போ வீட்டுடைய சுவரும் அந்த வீட்டில் வாழக்கூடிய மனிதனுடைய மனதையும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா ஹேண்டில் பண்ணிடலாம். அப்போ வீட்டுடைய சுவர் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு பாழாகி இருக்கிறதோ, விரிசல் விட்டு இருக்கிறதோ, ஒரு சில வீட்டிலலாம் இன்றைக்கும் வந்து அந்த நீர் வந்து ஒரு மாதிரி உரி சுவரெல்லாம் உரிந்திருக்கும், கிறுக்கல்கள் இருக்கும், விரிசல்கள் இருக்கும். இதுதான் அந்த வீட்டின் வாழ்பவர்களுடைய மனமும். அப்போ ஒரு மனிதனுடைய மனம் வந்து இந்த இடத்துல உடைக்கப்படுகிறது என்றால் அவனுடைய வாழ்வும் அங்கு உடைக்கப்படுகிறது. அங்கே அவனுக்கு சுக்கரனும் சரியில்லை அப்படின்றத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதனுடைய அடிப்படையான தன்மை இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது ரெண்டாவது என்ன ஆயிடும்னா சூரியனுடைய காரகமும் பாதிச்சிடும். சூரியனுடைய காரகம் என்னன்னா இந்த வெளிச்சம். இந்த வெளிச்சம் அப்படின்றது அவனுடைய வீட்டில் வந்து சரியாக செயல்படாது. அதற்கு மாறாக வீட்டில் தேவையில்லாத பொருட்களுடைய சேர்க்கை, அதாவது அந்த வீட்டில் இடமே இருக்காது, 1000 பொருட்களை கொண்டாந்து சேர்த்து இடம் இல்லாமே வச்சிருப்பாங்க. இது எல்லாமே சனியினுடைய காரகம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், யாருடைய வீட்டில் எல்லாம் இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பரிகாரங்கள் செய்தாலும், என்ன
என்ன பூஜைகள் செய்தாலும் அதில் வந்து பலன்கள் குறைவாக இருக்கும். அதே போல இந்த செவ்வாய் சனி வந்து கொஞ்சம் நெருங்கிய தொடர்பு இருக்கும்பொழுது தன்னுடைய பிறந்த மாதம், பிறந்த வீடு, மனவாழ்வு எல்லா நிலைகளில் இருந்தும் அவர்கள் விலகி என்ன செய்தாலும் அதில் ஒரு இரக்கத்தை தான் பார்க்கிறார்கள். ஆனால் இதை வந்து அவர்கள் புரிந்து கொண்டு நல்ல குரு வழிபாடை செய்து இறைவனை சரியாக பிடிக்கும் பட்சத்தில் நிச்சயமான நல்ல வெற்றிகளையும் நல்ல மாற்றங்களையும் அந்த வீடு வெகுவாக அனுபவிக்கும். அதனால முடிந்தவரை ஒருவருடைய வீடு வாஸ்து குறை இருக்கும் பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த மூணு பலனும் சேர்ந்து இருக்கும் பொழுது கட்டாயமா அந்த வீட்டுல வந்து மனிதன் வாழ்வதற்கு தடை, அதுல வந்து கர்மவினையுடைய வேகம் அதிகம் என்று சொல்கிறேன்மா. நிச்சயமா சார், அதாவது நீங்க இறைவனை சரியாக பிடிப்பதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம், இப்ப நீங்க வந்து வீட்டுல வந்து நிறைய சாமான் சேர்க்கறதுனாலயோ அல்லது சுவர் இருக்கக்கூடிய அந்த திசை அந்த அமைப்புல வந்து அவனுடைய மனம் அவனுடைய வாழ்க்கை வந்து நிர்ணயிக்கப்படும் சொன்னீங்க. சாமானும் இல்ல, சுவரும் இல்ல, வீடும் இல்லாம பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க சார். குப்பையில் கிடைக்கின்ற மாணிக்கங்கள் போ மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னாக்கா படிப்படியா உயர்ந்து ஒரு காலத்துல அவங்க வந்து கோட்டையை பிடிக்கின்ற நிலைமைக்கு கூட வந்திருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? அதாவதுமா, இப்போ ஒரு ஒரு இடத்தை பொறுத்த அளவில் ஒருவருடைய வீடு எந்த நிலையில் அமைந்திருக்கிறதோ, எந்த அந்த வீட்டை சுற்றி என்ற நிலைகள் இருக்கிறதோ அந்தந்த கிரகங்களுடைய காரகங்கள் இங்கு வலுப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக ஒரு சாக்கடை ஒரு குப்பைகள் நிறைந்த இடத்துல பல பேர் கூடியிருக்கிறாங்க அப்படின்றப்போ அது வந்து சனியினுடைய காரகம். அப்போ அந்த சனியினுடைய காரகம் அப்படின்னாலே நிறைய குப்பைகள் நிறைய அசுத்தங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இந்த குப்பைகள் இந்த நிறைய வந்து கழிவு நீர்கள் இந்த மாதிரிலாம் சேர்க்கை உள்ள இடத்துல நம்ம வாழுறோம் அப்படின்னா அந்த வீடு இயல்பாகவே தாமதமாயிடும். சனி என்ன பலனை கொடுப்பாரு அதை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இப்ப வீடே இல்ல, அவங்க சின்னதா டென்ட் மாதிரி ரோட்ல வச்சு இருக்காங்க, அவங்களே வாழ்க்கையில முன்னேறாங்களே. நிச்சயமா முன்னேறுவாங்க. அந்த முன்னேற்றத்தை கொடுக்கறதே இறைவன் தான். இந்த இடத்துல இருந்து நம்ம நகரணும்னு ஒரு எண்ணத்தை அவங்க வைக்கிறாங்க பாத்தீங்களா, இது வந்து நமக்கு இந்த வாழ்க்கையில நம்ம இப்படி இருக்கவே கூடாது. நிறைய பேர் இந்த வாஸ்துல கூட கேட்கல, ஐயா அவங்கலாம் வாஸ்து பார்க்காம காலம் முழுவதும் அப்படி இருக்காங்களேன்னு கூட ஒரு கேள்விகள் வரலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மனிதனாக பிறந்தவன் மாற்றத்தை நோக்கி தான் பயணிக்கணும். இதுதான் நம் வாழ்க்கை என்று யாரும் முடிவு செய்துவிட கூடாது. இப்ப கூட நான் எதுக்கு சொல்ல வரேன், இந்த கர்ம வினைகளுடைய விஷயத்தை கூட நான் எதுக்கு பேச வரேன்னா, இப்படிலாம் இருந்தா நீ தப்பா இருக்குன்னு முடிவு பண்ணிக்கோ, அதை உடனடியாக மாற்றிடு. இதுக்காக கொண்டு வந்ததும் அந்த காலகட்டத்தில் போகி, போகின்னா நல்லா தெரியும், சுண்ணாம்பு அடிக்கிறது, பழைய பொருளை நீக்குதல், என்னன்னா சனிக்காரகத்தை நீக்குறோம். அப்ப சனிக்காரகம் என்பது நம்மளுடைய வளர்ச்சியில வந்து தாமதத்தை நமக்கு ஏற்படுத்துவது. அப்ப தாமதம் இல்லாம ஒரு மனிதன் நல்லா வளரணும்ன்றதுக்காக தான் அந்த காலத்துல அதெல்லாம் செஞ்சாங்க. அந்த காலத்துல மண் வீடு, சாணம் போட்டு மெழுகிய வீடு, வாரம் ஒரு முறை மெழுகி மாக்காலம் போடும் சூழ்நிலை எல்லாம் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது தெரியும். அது இந்த காலகட்டத்தில் சாத்தியமானா நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில உதாரணமா ஒரு ஆலயத்துக்கு பக்கத்துல இருந்தா அந்த வீடு எந்த காரகத்துல பாதிக்குது, ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துல இருந்தா என்ன காரகத்துல பாதிக்கும், ஒரு மசூதிக்கு பக்கத்துல இருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும், ஒரு கடை வீதியில இருந்தா அது என்ன காரகத்துல இருக்கும். அதாவது ஒவ்வொரு இடத்திலும் அந்த கிரகங்களுடைய காரகத்திற்கு தகுந்த பலன்ல தான் வீடு அமையும். உதாரணமா இன்னைக்கு எங்கெல்லாம் அமையக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாம், இப்ப வந்து நமக்கு தேவாலயங்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சு, மசூதிகள், அது போல இந்த மாதிரி குப்பைகள் நிறைந்த இடம், கழிவுநீர்கள் வந்து விசாலமாக ஓடக்கூடிய இடங்கள், பன்றி மேயக்கூடிய இடங்கள், யார் வீட்டை சுற்றி வந்து பன்றிகள் மேய்கிறதோ அந்த வீடு ராகுவால பாதிக்கப்படும், கருவேல மரங்கள் வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய இடங்கள், இது எல்லாமே வந்து தவறான ஒரு இடத்தை மையப்படுத்தியதுதான். சோ அப்ப இந்த சனிக்காரகங்கள் உள்ள இடத்தில் வாழ்பவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு மந்த நிலையே பாக்குறாங்க. அப்ப இதுல இருந்து வெளில வரணும்னா சுக்கரன் காரகம், சுக்கரன் காரகம் அப்படின்னா என்னன்னா சுத்தம் தான். சோ சுத்தத்தை தவிர மற்ற மனிதருடைய வாழ்க்கையில வந்து வேற எதுவுமே மிகப்பெரிய விஷயம் இல்லை. சோ சுக்கரனுடைய காரகத்தை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணாலே மேக்சிமம் மனிதர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்கம்மா. சார், சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜோதிடம் அன்று தொன்று தொட்டு வந்த ஒரு கலை, அற்புதமான கலை, அதுதான் பிரதானம். வாஸ்து அப்படிங்கலாம் இப்ப வந்த விஷயம் தான். அந்த வாஸ்து என்ன செஞ்சிரும், ஜோதிடம் தான் பிரதானம் சொல்றாங்க. வாஸ்து உண்மையாகவே என்ன செய்யும்? அதாவதுமா, நானும் ஒரு ஜோதிடர் அப்படின்றத வந்து உங்களுக்கு நிச்சயமே நல்லா தெரியும். இருந்தாலும் வந்து ரொம்ப ஆழ்ந்த அற்புதமான ஒரு கேள்வி. இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுமா, இந்த உலகத்தில் இப்போது வீட்டில் நாம் பயணிக்கிறவர்கள் தான் கிரகங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் வந்து ஏதோ ஒரு பிரபஞ்ச ரீதியாக ஒரு இயக்கம் நமக்கு தடைப்படுறதை தான் நம்ம வந்து ஜோதிட ரீதியாக பார்த்துக்கிறோம். உதாரணமாக இன்னைக்கு அப்பா சரியில்லை அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, வீட்டில் அப்பாவுக்கு தனக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது, அப்பா வந்து இயல்பாக ஒரு ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் தந்தையினுடைய ஸ்தானம் சரியில்லை அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடலாம். இப்போது சூரியனுடைய காரகமாக வாஸ்துவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது யாருடைய வீட்டில் என்ன நிலையில் நீ பிரச்சனையை அனுபவித்து கொண்டிருக்கிறாயோ அந்த திசை
திசை, அந்த திசைக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு பகுதி அங்க பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க உன்னுடைய ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்கிறதோ, இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இப்ப செவ்வாய் சனி இணைந்து அதற்கு நெருங்கிய பகையில் கேது இருக்கும் பட்சத்துல அவர்களுடைய வீட்டுல வடகிழக்கு அப்படி இல்லைன்னா தென்மேற்குல ஒரு போர்வெல் வச்சிருப்பாங்கன்னு சொல்றேன் இல்லையா. அப்ப வாழ்க்கையில இவங்க வாழ்நாள் முழுவதும் எத்தொழில் செய்தாலும் நிரந்தர தொழில் இல்லாமல் கடன் சுமையை அனுபவிக்க வேண்டும், குடும்ப சுகம் இருக்காது அப்படின்றத வந்து ஜோதிட விதியா அவங்க கர்ம வினையா வாங்கி வந்திருக்காங்க. அப்ப அதை கொடுக்கிறது இந்த பிரபஞ்சத்துல ஏதாவது ஒரு நிலையில் இருந்துதான் அவங்க பெறணும். அதுல முதல் காரணியாக இருப்பது அவர்கள் வாழும் மனை. இந்த வாழும் பூமியில் இருந்துதான் நம்ம எல்லாத்தையுமே பெறுகிறோம். நன்மையும் வாழும் பூமியில் இருந்துதான் பெறுகிறோம், இறை வழிபாட்டையும் வாழும் பூமியில் இருந்துதான் பெறுகிறோம், துன்பத்தையும் மனிதர்கள் மூலமாக தான் பெறுகிறோம். அப்போ இந்த பூமிக்கும் அந்த மனதுக்கும் எவ்வளவு ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாஸ்து என்பது வேறல்ல, அது வந்து ஒரு நாகரிக பெயராக இன்றைக்கு இருக்கிறது. கிரகங்களுடைய காரகத்துவத்தை காலமறிந்து எப்படி நீ செயல்படணும், உனக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே இறைவனுடைய சமிக்கைகளால் எப்படி நீ புரிந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வாஸ்துக்களை இங்க வந்து மெயினா அறிவுறுத்தப்படுது. எனக்கு எதுவுமே தெரியல சார், எனக்கு வந்து வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே புரியாமல் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வாஸ்துக்களை வந்து ஒண்ணுமே நமக்கு புரியாது. ஆனா எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே எனக்கு இறைவன் தடையாக சமிக்கையா கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் வாஸ்துக்களை. அப்போ வாழ்வில் நீ பின்னாடி என்னத்தை அனுபவிக்க இருக்கிறதையோ முன்கூட்டியே மனம் சார்ந்த நிலையில நீ உணர்ந்து விடுவாய். யாருடைய வீடு வாஸ்துக்களையில் இருக்கிறதோ அவங்க மனம் சார்ந்து மிக தெளிவாக இருப்பார்கள். அப்ப நன்றாக புரிந்து கொள்ளணும், உன்னுடைய ஜாதகத்தில் சூரியன் சரியில்லையா, அப்பா சரி இருக்க மாட்டாரு, உன்னுடைய வேலை சார்ந்த உன்னுடைய உயரதிகாரி சரியாக இருக்க மாட்டாங்க, உனக்கு வேலை என்னைக்குமே பழுவா இருக்கும். அப்ப வீட்டுல என்ன இருக்கும், சூரியனுடைய காரகமாக இருப்பது வந்து வீட்டினுடைய வலது ஜன்னல், வீட்டுல இருக்கக்கூடிய வெளிச்சம். அப்போ வீட்டினுடைய நிலையினுடைய வலது ஜன்னல் பகுதியிலேயே படி இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பா சூரியன் கேது சேர்க்கையை அந்த வீடு கொடுத்துரும். அது முக்கியமா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணமா இப்ப ஜாதகத்துல தோஷங்களை நிர்ணயம் பண்றாங்க, ராகு தோஷம் இருக்கு, கேது தோஷம் இருக்கு, காலசர்ப்பு தோஷம் வரையும் ஒரு வாஸ்துல நம்ம எடுக்கலாம் சரிங்களா. அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில செவ்வாய் தோஷம்னா வீடு எப்படி இருக்கும், அதாவது அனுபவிச்சு சொல்ற, யார வேணாலும் என்ன வந்து நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், சோதனை பண்ணிக்கலாம், எத்தோஷமாகினும் அந்த வீட்டுல கொண்டு நிறுத்தினா போதும், அவங்க ஜாதகத்தையே பார்க்க வேண்டாம். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையை நான் எழுதி கொடுக்கும் பொழுது நிச்சயமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலும் அது இருப்பது உறுதியாகுது. அதனால வாஸ்து வேறல்ல, ஜோதிடம் வேறல்ல. ஜோதிடத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் இன்னைக்கு பெரும்பாலும் தோல்வி அடைகிறது. அந்த தோல்வி அடைகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் அவர்கள் வாழும் வீடாக, அவர்கள் தவறாக பயன்படுத்தும் காரகத்துவங்களாக அமைகிறது. சோ அந்த வாஸ்துவையும் காரகத்துவத்தையும் சரியா பயன்படுத்தும் பொழுது எண்ணமும் செயலும் சரியாகும். எண்ணமும் செயலும் சரியாகி விட்டுனாவே வாழ்க்கையில எல்லாமே வெற்றிதான் என்பதை நம்ம உறுதியா புரிஞ்சுக்கலாம். சரிங்க சார், இப்ப வாஸ்துவின் அன்னை ஜோதிடம்னு சொல்லலாம் இல்லீங்களா, ஜோதிடத்துல செய்யக்கூடிய பரிகாரமே வந்து பல சமயங்கள்ல தோல்வி அடையுது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த இடத்துல கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தானே சார் முன் வந்து நிக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சூரியன் வந்து ஜாதகத்துல சரியா இல்ல, அப்போ அப்பாக்கெல்லாம் வந்து பாதிப்பு இருக்கு, வேலை சரியா இல்லனாக்க இந்த இடத்துல இந்த ஜன்னல் வச்சீங்கனாக்க இந்த வெளிச்சம் வந்தாக்க இது வந்து நிவர்த்தி ஆகும் சொல்றீங்க. வீட்டை நான் மாத்துறதுனால என்னுடைய ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய அந்த சோ கால்டு கர்ம வினை, என்னுடைய கஷ்டம் எப்படி தீரும்? அதாவது கர்ம வினை, ஒரு மனிதனுடைய பிறப்புல நீ அதர்மத்தை செஞ்சிருக்கிற, அதனால இந்த கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிச்சு அதனுடைய வழியை புரிஞ்சுக்கோன்றது தான் கர்மா. தாமதம் தடை என்பதுதான் கர்மா. அந்த தாமதம் தடையிலிருந்து நம்மளை விடுவிக்கணும்னா நமக்கு இறை வழிபாடு தேவை. அந்த இறை வழிபாடு நமக்கு வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னா நமக்கு நல்ல மனப்பக்குவம் இருக்கணும். நமக்கு நல்ல மனம் இருந்தாலே எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். அப்ப மனம், பிரபஞ்ச குணம், வீடு, இதுக்கு மூன்றுக்குமே தொடர்பு இருக்கிறது. சரியில்லாத மனம் உள்ளவன, அப்பா நீ 1008 மந்திரத்தை முழுசா படிச்சிருந்தா அவங்களால முடியுமா, அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இழப்பை நோக்கி தான் இருக்கும். ஆனா வீட்டுல அந்த சேஞ்ச் பண்ணா மட்டும் அவனுடைய எண்ணம் எப்படி மாறும் சார்? நிச்சயமா மாறும். காரணம் என்ன அப்படின்னா அந்த கிரகங்களுடைய காரக பொருட்கள், உதாரணமா ஒரு பிம்பத்துக்கு பார்க்கும்பொழுது நம்மளுடைய உணர்வலைகள் மாறுபடுறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அது போல வீடு வந்து தெளிவான சுவர் இருக்கும் பொழுது அவனுடைய மனமும் தெளிவாகிறதுன்றது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய வீட்டுல தூக்கம் இல்லையோ அவங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கும், யாருடைய வீட்டுல நன்றாக தூங்குகிறார்களோ அவர்களுடைய வீட்டுல நல்ல சக்தியே அவருக்கு இருக்கும். அதனால மாற்றங்கள் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய உடல்ல ஒரு அழுக்கு இருக்குன்னா நம்ம குளிச்சுட்டா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோம், அது போலதான் வாஸ்துவம். நம்ம வீட்டுல ஒரு குற்றம் இருக்கும் பட்சத்தில் அதை சரி செய்யணும், அதுதான் மெயினான விஷயம். இப்ப சரி செய்யறதுனா இப்ப இயலாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதற்காகத்தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா சின்ன சின்ன எளிமையான வழிபாடுகளும் அந்த இடத்தை முடிந்த அளவு பயன்படுத்துவதை குறைச்சி அதிலிருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கான கிரக காரகத்துவங்கள் என்ன. இப்ப சுக்கிரன் வந்து கழிவறையால கெட்டு போயிருக்குன்னா அதை பயன்படுத்தாம கொஞ்சம் ஓவரால் ஸ்டாப் பண்ண வச்சு அந்த சுக்கிரனை வலுப்படுத்துறதுக்கு அந்த வெள்ளிக்கிழமையில சுக்கரகோரையில எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய ஓரைகள் ஒவ்வொரு நாளும் வருகிறது. சோ அதை
அதை மையப்படுத்தி அவர்களுக்கு பரிகாரத்தை சொல்லும் பொழுது அவங்களோட உடல் சார்ந்து மனம் சார்ந்து எல்லாமே மாற்றம் பெறுது. உதாரணமா இன்னைக்கு ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கறோம் இல்லையா, இப்போ ஒரு தசாபுத்தி நடந்தா ஒரு தசாபுத்தி நடக்கும் பொழுது இன்னொரு தசாபுத்தி நடக்கிறப்ப அவனுடைய மனதில் நம்ம மாற்றம் ஏற்பட்டதை பார்க்கறோம். அப்ப வாழ்க்கைக்கு மனதுக்கும் தான் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அந்த மனம் தெளிவாக இருக்கணும், அந்த மனம் தெளிவாக இருந்தா தான் இறை வழிபாடு தெளிவாக இருக்கும். இது எல்லாம் தெளிவாக இருக்கணும்னா கேதுடைய காரகத்தை நம்ம கவனிச்சு செய்யணும். கேதுடைய காரகம் என்னன்னா கழிவறை மாடிப்படி, சரிங்களா? சோ இத வீட்டுல சரியான திசையில் அமைக்கும் பொழுது நல்ல பலனை அனுபவிக்கலாம். சார், நாங்க அன்றாடம் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஒண்ணு ஒண்ணா நான் சொல்றேன், அதுக்கு ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி வாஸ்து ரீதியாகவும் ஆலய ரீதியாகவும் தீர்வுகள் சொல்லுங்க சார். நல்ல திருமணம் நடக்க, நடந்த திருமணம் செழிக்க, சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு பகுதி சிறப்பாக இருக்கணும். வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை வழிபாடணும். தொழில் தடை விலக, சனி பகவானுடைய திசையான மேற்கு திசை வந்து சிறப்பாக இருக்கணும். அதே சமயத்தில் ஈஸ்வரனை வழிபட வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி வாஸ்துபடி அற்புதமான வீடு அமைய, முருகப்பெருமான் பாதார விந்தத்தை பிடித்தாலே வாஸ்துவினுடைய அமைப்புப்படி எளிமையாக வீடு அமைந்துவிடும். மனை சிறப்பாக அமைய வேண்டும். எங்க பிள்ளைங்க எல்லாம் கல்வியில 100க்கு 100 மார்க் வாங்க. வட கிழக்கு பகுதியையும் வட மேற்கு பகுதியையும் சரியாக கவனிக்க வேண்டும். உதாரணமாக பெருமாளுடைய வழிபாடை அதிகமாக செய்தால் கல்வி நிச்சயம் சிறக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ நிச்சயமா அதுல பாத்தீங்கன்னா தென் மேற்கும் தென் கிழக்கும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அதனால காளி நரசிம்மர் இவ்வழிபாடுகளை செய்யும் பொழுது ஆரோக்கியம் சிறக்கும். எல்லாரும் தேடி ஓடுற பணம் எங்க கிட்டயே வந்து தங்க. சுக்கிரன் காரகமான தென்கிழக்கும் தென்கிழக்கில் ஆளுமை செய்யக்கூடிய மனைவியையும் கலங்காமல் கலங்கப்படுத்தாமல் பார்க்கும் பொழுது பணம் கொட்டோ கொட்டணும் கொட்டும். அற்புதம் சார், இது போதுமே, வேற என்ன வேண்டும் அப்படின்னு தான் கேட்க தோணுது. அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கமா, சொல்லுங்க சார். வீடு வாஸ்துபடி இல்ல சார், வாடகை வீட்டுலதான் சார் இருக்கோம். சொந்த வீட்டு வந்துட்டோம் சார். சரிங்கம்மா, இருந்தது. ஆனா இப்போ வாடகை வீட்டுல கோயம்புத்தூர்ல இருக்கோம் சார். சொந்த வீடு அமையணும். வேல சார், சரியா ப்ரமோஷன் கிடைக்கல, கம்மியான சூப்பரம் சம்பளத்துல குடும்பத்தை வாடகை கொடுத்து இருக்க முடியல சார். என்ன சார் வரணும்? கல்யாணமும் முடியல, 31 வயசாச்சு எனக்கு. சரிங்கம்மா, நீங்க வந்து இதை பத்திலாம் கவலையே படக்கூடாது. பிரபஞ்சத்துல எத்தனையோ வாழ்க்கையில எத்தனையோ மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே இருக்கிறது. கோயம்புத்தூர் வட்டாரத்துல இருக்கீங்க. கோயம்புத்தூர் வட்டாரத்துல மருதமலை ஆண்டவனை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். செவ்வாய்க்கிழமையில சனி ஹோரையில மருதமலை ஆண்டவனை போயிட்டு வழிபடுங்கம்மா. வழிபாடு என்பது போகும்பொழுது தர்மத்தை செய்து, இந்த தர்மத்தை செய்துவிட்டேன் என் கர்ம வினையை குறை ஐயா அப்படின்னு அந்த முருகப்பெருமான் கிட்ட வேண்டுங்க. நிச்சயமாக அந்த சனி ஓரையில் செவ்வாய்க்கிழமையில் செய்வதனால உங்க மகனுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனையும் தீரும், நீங்களும் வாழ்க்கையில நல்ல ஒரு வீட்டையும் கட்டி வாழ்வீர்கள். வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. டிவி வால்யூம் கம்பெனிட்டு போன்ல எங்க கூட பேசுங்க. யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாமக்கல் மாவட்டம் கோயில்பட்டியில இருந்து பேசுறேங்க. அம்மா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. சார் கிட்ட உங்க கேள்விகளை போன்ல கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வீட்டுல தான் இருக்கோம். சரிங்கம்மா. ஆனா வீட்டுல வருமானமே நிக்க மாட்டீங்களே, வீட்டுக்காரர் குடிச்சுக்கிட்டே இருக்காரு. சரிங்கம்மா, உங்க வீட்டுல வந்து தென் கிழக்குல ஏதாவது செப்டிக் டேங்க் அல்லது கீழ்நிலை தொட்டி ஏதாவது போட்டிருக்கீங்களாமா? அதெல்லாம் இல்ல. தென் கிழக்கு பக்கம் எந்த பக்கம் பார்த்த வாசல் உள்ள வீடுமா? வடக்கு பார்த்த வீடு, வடக்கு வாசல். சரிங்கம்மா, வட மேற்குல வந்து படி அமைச்சிருக்கீங்களா? இல்லங்க, அட்டை போட்ட வீடு தான். அட்டை போட்ட வீடுங்களா? உங்களுடைய வீட்ல தண்ணீர் தொட்டி எந்த பகுதியில் இருக்குமா? வடமேற்கு பகுதியில தவறு பண்ணிருக்கீங்க. வடகிழக்கு உங்க வீட்டுல வெட்டப்பட்டிருக்கிறது. பண வரவும் தட. உங்க ரெண்டு பேருக்குமே நிறைய சண்டைகள் தினம் தினம் ஏற்படுதுங்களா?
அதனால வடமேற்குல நீங்க வீட்டை ஒட்டி வடக்கு சார்ந்த பகுதியில கழிவறையை இணைச்சிருக்கிறீங்கம்மா, இது மிக தவறான ஒரு விஷயம். அதனால வீட்டில் அட்டாச்சட் ஆகி இருக்கக்கூடிய கழிவறையை வீட்டிற்கு வெளியில் உள்ள வடமேற்கு திசையில வைங்கம்மா. அப்பதான் வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய குரு ஆதிக்கமும் வீட்டினுடைய தலைமையே வடகிழக்கு குறிக்கிறது. ஸோ வடகிழக்கு பாதிக்கப்பட்டாலே வீட்டினுடைய தலைமை, இது போல விவாகரத்து நடக்கிறது, குடிப்பழக்கத்தில் ஏற்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் வடமேற்கால தான் ஏற்படுறது. அதனால நீங்க அதை முதல்ல சரி பண்ணுங்க, வாழ்க்கை மாறும். இதை மாற்றுவதற்கு நீங்கள் வழிபாடாக பாத்தீங்க சனிக்கிழமையில சந்திரஹோரையில ஆஞ்சநேய பெருமானை வழிபடுங்க, வெற்றி நிச்சயம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல இருந்து பேசுறோங்க. அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? தேவி. தேவி தேவிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். எங்க வீடு வந்து தெற்கு நோக்கி இருக்கு. சரிம்மா. ஹால் உள்ள நுழைஞ்சவன வந்து தென்மேற்குல ஒரு ரூம் இருக்கு. சரிங்கம்மா. தென்மேற்கு அது பக்கத்துல ரூம் பக்கத்துல மாடிப்படி போகுது. சரிங்கம்மா. சாமி ரூம் வந்து வடகிழக்குல இருக்கு. சரிங்கம்மா. தென் டாய்லெட் வந்து வடமேற்குல இருக்கு. சரிங்க. பக்கத்திலேயே கிச்சன் வருது. சரிங்க. ஆனா தொழில் சம்பந்தப்பட்டமா ரொம்பவே இந்த ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டமா. இப்போ நீங்க வடகிழக்குல வந்து பூஜை அறை சொல்றீங்க இல்லையா, அது வந்து ஒரு அறையா சின்னதா தடுத்திருக்கீங்களா? இது வந்து ஒரு தவறான அமைப்புமா. வடகிழக்குல பூஜை அறை இருக்கலாம், ஆனா வடகிழக்கு வந்து ஹாலா இருக்கும் பிரதானத்தில் ஒரு கபோர்டு வச்சு நீங்க வடமேற்குல வச்சிருக்கிறதுனால வடகிழக்குல பூஜை அறை இருக்கக்கூடிய பலனை நீங்க அனுபவிக்கலாம். ஆனா வடகிழக்கு பகுதியை நாம குறுக்கும் பொழுது அந்த இடத்துல குரு கேது சேர்க்கை ஏற்படுது. இதனால நீங்க எவ்வளவு பூஜை புனஸ்காரம் நிறைய பண்ணுவீங்க, ஆனா பலன் இருக்காது. அதனால முடிந்தவரை பாத்தீங்கன்னா இந்த மணியை ஈர்க்கணும் அப்படின்னா வடகிழக்கு பகுதி பிரதானமா வெளிச்சத்தோட எந்த பகுதியையும் முக்கியமா பூஜை அறைன்னு போட்டு அதை குறுக்காம நல்ல பலனை வடகிழக்குல நீங்க செய்யுங்க. அது போல தென்மேற்குல மாடிப்படி இருக்குன்னு சொல்றீங்க, அதுல வந்து வீட்டு தலைவன் எப்படி தென்மேற்குல தான் படுப்பாரு, அதுல இருந்து மாற்றி வடமேற்குல ஏதாவது அறைகள் இருந்தா படுக்க வைக்கிறது நல்லதுமா. முக்கியமா இந்த வடகிழக்குல இருக்கக்கூடிய பூஜை அறைய நீங்க மாற்றுவது நல்லதுமா. அழைப்பிற்கு நன்றி சார். டிப் ஃபார் தி டே எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க சார்? நிச்சயமாமா, அதாவது இப்ப கூட கேக்குறாங்க பணம் அப்படின்றது எங்களால் ஈர்க்க முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் கேட்குறாங்க. இதற்கு ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம், எந்த கணவன் தன்னுடைய மனைவி கையால் மனைவி சமைத்த சாப்பாடை மகிழ்வோடு சாப்பிடாரோ, ஸோ சாதம் அதாவது சாப்பாடு என்பது சனி காரகம், மனைவி சுக்கரன் காரகம். ஸோ இதை மகிழ்வோடு சாப்பிடுவருடைய வீட்டில் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்படுது, தனவரமும் பெருகுது. இதை யாரும் இன்றைக்கி வந்து இதுதான் பரிகாரம் சரிங்களா, ஆனால் இதை யாரும் இன்றைக்கி எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பரிகாரமா, நான் சுக்கரனுக்கு போய் 1008 தீபம் போட்டால் தானே அது பரிகாரம் பாங்க. ஆனால் இந்த எளிமையான விஷயத்தை வலுப்படுத்தக்கூடிய எந்த ஆன்மகனும் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி உச்சத்தில் வரக்கூடிய ஒரு அற்புத பணயீர்ப்பு விதி. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களை பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நன்றிம்மா. நேயர்களே, அடியேன் வாஸ்து ரீதியாக எல்லா இடத்திற்குமே விசிட் வந்துட்ருக்கேன். அதுபோல் ஜாதக ரீதியாக நிறைய பேர் எனக்கு வந்து கோயம்புத்தூரில் மட்டும்தான் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் தான் நீங்கள் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே வந்து கோயம்புத்தூரில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஜாதகம் பார்க்கிறேன். ஜாதகம் நிச்சயமாக வாஸ்து பிளான் இல்லாமல் பார்க்கறதில்ல, ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் பரிகாரம் பலிக்க வேண்டுமென்றால் வீட்டினுடைய தன்மையும் வாஸ்துவையும் நான் முறைப்படுத்தி தான் அதில் வெற்றியை கொடுக்க முடியும் என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் என்கிட்ட ஜாதகம் இந்த இரண்டு நாளில் பார்க்கணுன்னா இதுதான் ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் டைரக்ட் விசிட் வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்கட்டும் என்று கூறி அடுத்த வாரம் சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.